ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறைக்கு ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் மசோதா தாக்கல் செய்ய திட்டம். எல்லா அமைச்சர்களும் முதலமைச்சருக்கு துணையாக உள்ளதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கருத்து. துணை முதல்வர் பதவி வழங்கப்படுவது குறித்து முதலமைச்சர் முடிவெடுப்பார் எனவும் திட்டம். தமிழ்நாட்டில் வெயிலின் தாக்கம் மேலும் சில நாட்களுக்கு நீடிக்கும். வரும் 25ஆம் தேதிக்கு பிறகே பெரும்பாலான இடங்களில் மழைக்கு வாய்ப்பு என தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தகவல். தமிழ்நாட்டு மீனவர்கள் மேலும் 10 பேருக்கு 3.5 கோடி ரூபாய் அபராதம் விதித்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவு. உத்தரவை எதிர்த்து புத்தளம் நீதிமன்ற வாயிலில் மீனவர்கள் தர்ணா. காஞ்சிபுரத்தில் செப்டம்பர் 28ஆம் தேதி திமுக பவளவிழா பொதுக்கூட்டம். 20 கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் பங்கேற்பு. மைக்கேல்பட்டி பள்ளி மாணவி தற்கொலை விவகாரத்தில் மதமாற்ற முயற்சி நடைபெறவில்லை. மாணவி தற்கொலையை தூண்டியதற்கான ஆதாரங்கள் இருப்பதாகவும் உயர்நீதிமன்றத்தில் சிபிஐ தகவல். மீன்வள பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவுக்காக நாகை சென்றுள்ள ஆளுநர் ஆர் என் ரவிக்கு எதிர்ப்பு. காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் விசிகாவினர் கருப்பு கொடி காட்டி ஆர்ப்பாட்டம். விழாவை புறக்கணித்தார் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன். தனியார் பள்ளியில் பங்குதாரராக சேர்ப்பதாக கூறி 12 கோடி ரூபாய் மோசடி. பள்ளி தாளாளர் உள்ளிட்ட 15 பேர் மீது வழக்கு பதிவு. தருமபுரி வட்டார கல்வி அலுவலர் கைது. ராகுல்காந்திக்கு மிரட்டல் விடுத்த பாஜகவினருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம். ராகுலின் பாதுகாப்பை உறுதி செய்ய ஒன்றிய அரசுக்கு வலியுறுத்தல். உதகையில் நீலக்குறிஞ்சி மலர்கள் பூத்துள்ள பகுதிக்கு வெளியாட்கள் செல்ல தடை. தடையை மீறி குறிஞ்சி மலர்களை காணச் சென்றால் அபராதம் விதிக்கப்படும் என வனத்துறை எச்சரிக்கை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.